தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மக்கள் செல்வாக்கு பெற்றவர் மக்களுக்கு இணக்கமாக இருக்கக்கூடியவர் அதாவது மக்கள் கவரக்கூடியவர் அப்படி ஒரு தலைவரை இங்க இருக்கும் காங்கிரஸ் கட்சி உருவாக்கியிருக்கா? அது தப்பு நான் நியமிக்க கூடாது நான் சொல்றேன். அது ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டி. காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பதவிக்கு ஆசைப்படுறீங்க? கண்டிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக எனக்கு அது வாய்ப்பை கிடைத்தால் நிச்சயமாக அதை எடுத்துக்கொள்வேன். இந்தியா முழுக்க வாரிசுகளை கொடுத்ததுனாலதான் காங்கிரஸ் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. உண்மைதான், உண்மைதான். எங்க அப்பா பையன் இல்லாட்டி எனக்கு சீட்டை கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்களே எனக்கு பேட்டி எடுக்க மாட்டீங்க. எங்க அப்பா பிள்ளை இல்லாட்டி இந்துத்துவ கொள்கையில பாஜக வெளிப்படையா தெளிவா வந்து மக்கள் முன்னாடி பேசுறாங்க, தெளிவா இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் ரத்த வேஷம் போடுது. ராகுல் காந்தி நான் பிராமின்ன்றாரு, அது சொல்லியிருக்க தேவையில்லாத விஷயம். முரசு மன்றம். வணக்கம் நேர்களே, நமது மாலை முரசு தொலைக்காட்சியின் முரசு மன்றம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் சிவகங்கை எம்பி திரு கார்த்திக் சிதம்பரம் நம்மளுடன் இணைந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். G67 மிகப்பெரிய அந்த பேருக்கு நிகராக பேசக்கூடிய ஆள் நீங்கள் தான். G67 இருக்கா இல்லையா? G67 என்ற எண்ணம் இன்னும் கண்டிப்பாக இருக்கு. அது ஒன்றும் அது போகவே போகாது. ஏன்னா 1967 தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் ரீதியான ஒரு திருப்பு முனை. அதற்கு பின்னர் பிறந்த சமுதாயம், அதற்கு பின்னர் பிறந்த ஒரு தலைமுறைக்கு அது என்றைக்குமே பொருந்தும். அது ஆக்டிவேட் ஆகிருக்கா ஆக்டிவேட் ஆகலையான்றது வேறு. ஆனால் சிம் கார்டு கண்டிப்பாக இருக்குது. இல்லை, சிம் கார்டு இருக்குது. நீங்கள் என்ன சொன்னீங்க அந்த நேரத்தில்னா, G67 இது வந்து நான் வருஷம் ஜனவரி மாதம் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான், எல்லோரும் ஒருங்கிணைச்சு விருந்தளிக்கிறதான்றீங்க. இப்போ ஜனவரி வரப்போகுது G67. நம்ம போடுற எல்லா பொலிட்டிக்கல் அசம்ஷன்ஸ் கால்குலேஷன்ஸும் சக்ஸஸ் ஆகணுன்றது அர்த்தம் கிடையாது. அதுக்கு ஒரு காலம் சூழல் வரணும். இப்போ இருக்கிற கால சூழல் வந்து தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது. இப்பொழுது காங்கிரஸ் கட்சி அந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய இன்றைக்கி இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டியை தான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர, ஒரு ஐடியல் கிரவுண்ட் ரியாலிட்டி, ஒரு ஐடியல் சிச்சுவேஷன், எங்களுடைய எதிர்பார்ப்புகள், எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இன்றைக்கே பூர்த்தி ஆகணும்னு கிடையாது. 50 இயர்ஸ் ஆயிடுச்சு காங்கிரஸ் கட்சி நேரடியாக ஆட்சியை இழந்து. அதை வந்து நிவர்த்தி பண்ணணும்ன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அதுக்குன்னு ஒரு டைமிங் வரணும். அந்த டைமிங் வரணும்னா அதற்கு ஏற்றாப்பில் சூழல் வரணும். அந்த சூழல் வரணும்னா அதற்கு ஏற்றாப்பில் எங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வரணும். அந்த பிளாட்ஃபார்ம் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் இன்னும் அமையலை எங்களுக்கு. அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை இன்றைக்கி இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி, 2019 இருந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை பில்டு பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம். காங்கிரஸ் கட்சியில் பெரும்பாலான தலைவர்கள் எல்லாருமே பதவியே தான் அறிவிக்கிறாங்களே தவிர கட்சியை வளர்க்குற மாதிரி ஒன்றும் இல்லையே தமிழகத்தில். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. சி, தமிழ்நாட்டு காங்கிரஸுக்கு இது ஃபண்டமெண்டல் இஷ்யூ என்னென்னா, முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல், மக்கள் வந்து இவர் ஒரு வருங்காலத்தில் முதலமைச்சர் ஆகக்கூடியவர் அப்படின்னு யாரையும் இன்னும் ஏற்றுக்கல காங்கிரஸில். முதலமைச்சர் ஆகணும் கூட அவசியம் கிடையாது. ஒரு பொட்டென்ஷியல் சீஃப் மினிஸ்டரை காங்கிரஸ் முதல்ல அறிமுகமே படுத்தலையே. இல்லை இல்லை, அறிமுகப்படுத்த ஒரு தடவை முயற்சி பண்ணோம். 1989 ஒரு முயற்சி பண்ணோம். தலைவர் G.K. மூப்பனார் அவர்களை முன்னிறுத்தினோம். அதற்காக ராஜீவ்காந்தி அவர்கள் பெரிய முயற்சி எடுத்துக்கொண்டார். அந்த முயற்சி வந்து வெற்றி அடையவில்லை. 1996 ஒரு வாய்ப்பு வந்திருக்கலாம், ஆனால் அந்த வாய்ப்பையும் நாங்கள் பயன்படுத்தாமல் தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு இயக்கம் ஆரம்பித்தோம். அது வந்து கடைசி நேரத்தை ஆரம்பித்ததுனால அது போய் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்க வேண்டிய வச்சு பெரிய வெற்றி அடைஞ்சோம். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுது முன்னிறுத்தியிருக்கணும். சில சமயம் முன்னிறுத்தும் போது ஆப்பர்ச்சுனிட்டி வரல. ஆனால் யாரையாவது முன்னிறுத்தினா அதை ஏற்றுக்கிற மாதிரியும் யாரும் இன்னும் ஆப்வியஸாக வரல. தமிழ்நாட்டில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொட்டென்ஷியல் சீஃப் மினிஸ்டர், மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல் சீஃப் மினிஸ்டரை காங்கிரஸ் கட்சி முன்வைக்கவில்லை. அதுதான் ஃபண்டமெண்டல் ரீசன் வளராமல் இருக்கிறது. இது வந்து நான் முன்னாடியே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு எலெக்ஷன்றது ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் ஆகிடுச்சு. ஒரு ஜனாதிபதிக்கு தேர்ந்தெடுக்கிற மாதிரி இது எலெக்ஷன். தலைவரை முன்னிறுத்தி, அது யார் முதல்வர் என்பதை முன்னிறுத்தி தான் மக்கள் வந்து ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறார். இவர்கள் முன்னாடி வந்து அவர் கலைஞர் முதலமைச்சர் ஆகணும், MGR முதலமைச்சர் ஆகணும், செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு முன்வைத்து தேர்தலை சந்தித்து தான் தமிழ்நாடு வந்திருக்கு. தமிழ்நாடு தான் ஒரு ஃப்ரண்ட் ரன்னர். இதுக்கு ஒரு முன் உதாரணமே இந்தியாவுக்கே ஒரு முன் உதாரணம். இன்னைக்கு இந்தியா முழுக்கவே அப்படி ஆகிப்போச்சு. இன்ஃபேக்ட் கடைசியாக நடந்த பாராளுமன்ற தேர்தல் கூட மோடி பிரதமர் ஆகுமா வேண்டுமா இல்லையான்ற ஒரு மையமாக தான் அந்த தேர்தலே நடந்தது. அதனால் அந்த அளவுக்கு திராவிட கட்சிகள், இரண்டு திராவிட கட்சிகள் முன்வைக்கும் தலைவர்களுக்கு நிகராகவோ
அவர்களுக்கு போட்டியாகவோ காங்கிரஸ் கட்சி இன்னும் யாரையும் உருவ பெருந்தலைவர் காமராஜருக்கு பின்னர் யாரும் இன்னும் உருவாகி வரல. அதுதான் யதார்த்தமான ஃபேக்ட். அதுக்கு என்ன காரணம்? கோஷ்டி பிரச்சனையா? கோஷ்டி பிரச்சனையா கிடையாது. எல்லா கட்சியிலும் கோஷ்டி இருக்குங்க. கோஷ்டியை நான் வரவேற்கிறேன். கோஷ்டி இருந்தால் போட்டி இருக்கணும், விவாதம் இருக்கணும். தெர் மஸ்ட் பி லிட்டில் பிட் ஆஃப் குட் டென்ஷன் வித் இன் த பார்ட்டி. அப்போ தான் வளரும். சத்தமே இல்லாமல், ஒரு விவாதமே இல்லாமல் எல்லாரும் ஒத்து போயிட்டே இருந்தாங்கன்னா எல்லா விஷயத்திலையும் அங்கே வந்து இருக்கிற கோஷ்டியில் உங்களுக்கு ஒரு கோஷ்டி இருக்குன்றதை நீங்கள் வெளிப்படுத்துறீங்களா? எனக்கு கோஷ்டி இருக்கா எனக்கு கோஷ்டி இல்லையான்றது முக்கியம் கிடையாது. கண் கட்சிக்குள்ளே கட்சிப்பாக சிலர் ஒரு பெரும்பாலான விஷயங்களில் ஒத்து போவாங்க. சில விஷயங்களில் கண்டிப்பாக போட்டி இருக்க தான் செய்யும். ஒரு பதவின்னு வரும்பொழுது ரெண்டு பேர் போட்டி போகிறது இயல்பு. போட்டியே போராட்டி தான் நான் வருத்தப்படுவேன். இல்லை, போட்டி இருக்கிற தப்பு இல்லை. நீங்கள் வந்து வெளிப்படையான சில விமர்சனங்கள் வைக்கிறீங்க. அது எல்லாமே காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சிக்கு தான், அதில் நானும் அங்கே அந்த இடத்துல தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் விலகாமல் உங்களுடைய கருத்துக்களை முன்பதிவு பண்ணுறீங்க. அதில் தவறு இல்லை. ஆனால் இப்போ கலைஞர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, ஒரு வெற்றிடம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலை, காங்கிரஸ் தன்னை பலப்படுத்திருக்கலாம், ஆனால் பலப்படுத்தவே இல்லை. ஆனால் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜக பேசும் பொருளாக இருக்கு, பேசும் பொருளான கட்சியாக இருக்கு, காங்கிரஸ் இல்லையே காலத்தில். அப்படி சொல்ல முடியாது. சி, காங்கிரஸ் கட்சி திராவிட கட்சிகளுக்கு இணையாக வளரவில்லை என்பதற்கு நான் காரணத்தை விளக்கிட்டேன். எங்களுக்கிட்ட ஒரு பொட்டென்சியல் சீஃப் மினிஸ்டீரியல் கேண்டிடேட்டை எங்களால் முன்னிறுத்த முடியல. இவர் வருங்காலத்தில் தமிழகத்திற்கு முதல்வராக வர முடியும் என்று நம்பிக்கை உடையவரை நாங்கள் முன்னிறுத்தி அவருக்கு அந்த நபருக்கு அடியில் இந்த கட்சி இன்னும் செயல்படவில்லை. அது எங்களுடைய தவறாக இருக்கலாம். இல்லை, அந்த மாதிரி ஒரு நபர் எங்களுக்கு வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் மூலம் வராமல் இருந்திருக்கலாம். அதனால தட் இஸ் த ரியாலிட்டி. ஆனால் இன்றைக்கி அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் வேற்று இடத்த நீங்கள் நிரப்பவில்லை என்றால் எங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டி ஆஃப் பாலிட்டிக்ஸையும் நாங்கள் பார்த்துக்கணும். பாஜக இன்றைக்கி வந்து சவுண்ட் அண்ட் ஃபியூரின்னு சொல்லுவாங்க. சத்தம் தான். ஏன் சத்தம்னா, மத்தியில் அவர்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்கிறது, அதை பயன்படுத்தி கொண்டு சத்தம் போடுகிறார்களே தவிர இங்கே ஒன்றும் அவர்களுக்கு ஒரு ரெசனன்ஸ் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. மக்கள்கிட்ட அவர்களுக்கு வரவேற்பு இருக்கிறது, அவர்கள் சொல்லும் கருத்தை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்கள் முன்வைக்கும் தலைவர்களை மக்கள் வந்து வருங்காலத்தில் இவர்கள் தமிழ்நாட்டை வழிநடத்துவார்கள் என்றெல்லாம் யாரும் ஏற்றுக்கிறதா எனக்கு கிடையாது. இப்போ வேல் யாத்திரை நடத்துகிறாங்க, அது சக்ஸஸாக ஃபெயிலியரா? என்னை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஃபெயிலியர். இவங்களா புதுசா ஒரு கான்செப்ட் உருவாக்குறாங்க. அங்க வந்து ராம் யாத்திரைக்கு ஈக்குவலண்டா இங்க ஒரு வேல் யாத்திரைன்னு கொண்டு வந்தாங்க. நம்மளுடைய கலாச்சாரத்துக்கோ, நம்மளுடைய பண்பாட்டுக்கோ, நம்மளுடைய வழிமுறைகளுக்கோ எதுக்குமே இது வந்து சம்பந்தம் இல்லாத கொண்டு வந்தாங்க. கம்ப்ளீட் ஃபெயிலியர். அதனால என்ன ரெசனன்ஸ்? அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து சில சில சமயங்கள் அவருடைய பணபலம், அவர்களுடைய கையில் இருக்கிற ஏஜென்சிஸை மிரட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறாங்க. அவர்கள்கிட்ட போய் கொஞ்சம் ஒரு பேட்ரனேஜ், அவருடைய பேட்ரனேஜ் வேணும், அவர்களுடைய ஆதரவு வேணும், அவர்கள்ட்ட அடங்கி இருக்குன்றதுக்காக சிலர் போய் இப்போ சேர்றாங்க. அதனால நியூஸாக வருது. அப்படியே அவர்களிடம் வந்து மக்கள் வந்து அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்கள் வைக்கும் கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்கள் முன்வைக்கும் தலைவர்களை யாராவது ஏற்றுக்கிறாங்களா? வருங்காலத்தில் தமிழ்நாட்டை இவர் தான் நடத்த போகிறாருன்னு யாராவது ஒரு பிஜேபி ஒரு தலைவரை யாராலும் சொல்ல முடியுமா? சரி, தேர்தல் கூட்டணி தொடரன்றீங்க. அதை நீங்கள் சொன்னீங்க, முதல்வர் வேட்பாளர் நாங்கள் உருவாக்கலை, அப்படி இருந்திருந்தால் மக்கள் செல்வாக்கு பெற்றுட்டானே. முதல்வர் வேட்பாளர் கொடுங்க. முதல்ல தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மக்கள் செல்வாக்கு பெற்றவர், மக்களுக்கு இணக்கமாக இருக்கக்கூடியவர், அதை மக்கள் கவரக்கூடியவர், அப்படி ஒரு தலைவரை இது இருக்கும் காங்கிரஸ் கட்சி உருவாக்கி? ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் ஆஃப் த காங்கிரஸ் பார்ட்டி. அது வந்து இந்த நாமினேட்டட் லீடரை வைக்கிறதுனால, இங்கே வந்து 50 வருஷம் இங்கே ஆட்சியில் இல்லாதனால, இங்கே ஒரு ட்ரூலி பீப்புள்ஸ் லீடர், மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் வரலைன்றதை நான் ஏற்றுக்கிறேன். அதனால் யாரை நாமினேட் பண்ணாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இப்போ இருக்கிறவரை நாமினேட் பண்ணாலும், முன்னாடி இருக்கிற நாமினேட் பண்ணாலும் இந்த கேப் இருக்க தான் செய்யும். அதனால் தனிப்பட்ட முறையில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி நிர்வாகிகளை நியமிக்கிற மாதிரி தான் நியமிக்கிறேன். தப்பு அது. நிர்வாகிகளை நியமிக்க கூடாதுன்னு நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெல்லியிலிருந்து நியமனமே பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற கட்சியை நீங்கள் வந்து தேர்தல், கட்சிக்குள்ளே தேர்தல் வந்தால் அதுலேயும் சில சிக்கல்கள் வரும். யாருக்கு அந்த கட்சி தேர்தலில் வாக்களிக்கணும், எனக்கு அதில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. இன்னைக்கு திடீர்னு எல்லாரையும் மெம்பர் ஆகிக்கிட்டு நாளைக்கு அவங்கள ஓட்டு போடுன்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அங்கே கமிட்டடாக ஒரு காலகட்டத்தில் கட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த அதில் அந்த முடிவில் வந்து பங்கேற்க வேண்டும். இது எங்கள் கட்சியில் சில சமயம் தப்பு பண்ணிடுறோம். இளைஞர் காங்கிரஸ்க்கு எல்லாரும் மெம்பர் சேர்க்க சொல்கிறாங்க, நானும் சேர்த்தேன். இது ஐம் நாட் இது ஒன்று நான் ஒன்று விதி விலக்கெல்லாம் கிடையாது. இந்த சிஸ்டத்தினுடைய வெற்றிக்கு தோல்விக்கு நானும் காரணம் தான். எல்லாரையும் மெம்பர் ஆக்குறோம். மெம்பர் ஆக்குனதுக்கப்புறம் நேற்று மெம்பர் ஆக்கி இன்றைக்கி அவனுக்கு பதவி கொடுக்குறோம், இன்றைக்கே எலெக்ஷன் வைக்கிறோம், அவங்களுக்குள்ளே தேர்ந்தெடுக்கிறோம். அது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. கொஞ்சம் ஒரு காலகட்டமாவது கட்சியில் இருந்திருக்கணும். இந்த கட்சி என்ன அடிப்படையில் தலைவரை தேர்வு செய்றீங்க காங்கிரஸ் கட்சியில்? பாஜகலேருந்து இருந்துட்டு திருநாவுக்கரசு வந்தாருன்னா உடனே தலைவரை பதவி தரீங்க. மறுபடியும் பார்க்கும்போது ஒரு முகம் தெரியாத ஒருத்தர் தலைவர் ஆக்குறீங்க, மறுபடியும் ஒருத்தர் தலைவர் ஆக்குறீங்க, மறுபடியும் நீக்குறீங்க. ஒரு நிலையான நிலைப்பாடு இல்லையே. எங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு மாநில கட்சியோடு ஒப்பிடக்கூடாது. மாநில கட்சின்றது ஒரு எல்லா மாநில கட்சிகளுக்குமே ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுது. லீடர்ஷிப் வேறு எங்கேயுமே போகிறது இல்லை. தெளிவாக தெரிஞ்சுங்க, நீங்கள் மாநில கட்சியோடு எங்களை ஒப்பிட்டு பார்க்குறீங்க.
மாநில கட்சிகள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் ஒரு குடும்பத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், ஏதாவது குடும்பத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். இதுவரைக்கும் இந்திய சரித்திரத்திலேயே ஒரு குடும்பத்திலிருந்து குடும்பத்திற்கு இல்லாதவருக்கு கட்சி தலைமை சென்றதே கிடையாது. எந்த கட்சியிலையும் போடுறது இல்லை. இது காங்கிரஸ் கட்சியை மட்டும் தயவுசெய்து அது குற்றம் சாட்டாதீங்க. நீங்கள் வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஷேக் அப்துல்லா, ஷேக் அப்துல்லாக்கு அப்புறம் ஃபரூக் அப்துல்லாக்கு அப்புறம் ஒமார் அப்துல்லா, வேறு யாரும் அங்கே தலைவரே ஆகலை. மேபூபா முஃப்தி முகமது சயீதுக்கு அங்கே சண்டை வந்துருச்சு, தனியாக போய் கட்சி ஆரம்பித்தார். தனியாக கட்சி ஆரம்பித்து அவர் என்ன பண்ணார், அவர் மகளை தான் அடுத்த தலைவியாக்குறார். ஏன் இப்போ மம்தா பானர்ஜி இப்போ காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சு போய் அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்த தலைவியை யார் ஆக்குறாங்க, அவருடைய அண்ணன் பையனை தான் ஆக்குறாங்க. ஏன் இங்கே திரு ஜி கே மூப்பனார் அவர்களே பாமக பிரித்து கொண்டு போனதுக்கப்புறம் ஜனநாயக ரீதியாக இன்னொருத்தரை கொண்டு தலைவர் ஆக்கலையே, அவருக்கு இறந்தப்புறம் அவரோட பையனை தானே தலைவர் ஆக்குறாங்க. அதனால் எவ்ரி பார்ட்டி நீங்கள் ரீஜனல் பார்ட்டியோட கம்பேர் பண்ணுறீங்க. அப்படி பார்த்தா எங்கள் கட்சியும் அப்படி தான், கட்சி தலைமை ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. இது நாங்கள் வந்து ஒரு ஸ்டேட் லீடர்ஷிப்பை போடும்பொழுது ஒரு ரொட்டேஷ்னல் பாலிசியில் இவர் கொஞ்ச நாளைக்கு இன்னொருத்தர் கொஞ்ச நாளைக்கு ரொட்டேஷ்னல் பாலிசியில் போத ஒழிய, இங்கே போடுற லீடர் வந்து அப்சல்யூட் லீடராக ஒரு ஆந்திராவில் இருக்கிற ராஜசேகர் ரெட்டி மாதிரியோ இல்லை கர்நாடகாவில் இருக்கிற டி கே சிவகுமார் மாதிரியோ, ஏன் இங்கே கேரளாவில் இருக்க சென்னித்தாலா மாதிரியோ ஒரு ஒரு பொட்டென்ஷியல் சீஃப் மினிஸ்டராக யாரும் இந்த லீடர் இங்கே வரல. அதுதான் எங்களுடைய ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். அதை முன்னாடியே சொல்லிட்டேனே, ஒரு மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் வந்து இவரை வந்து ஒரு பொட்டென்ஷியல் சீஃப் மினிஸ்டர்ன்ற ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவரை உருவாக்கவில்லை, உருவெடுத்தும் யாரும் வரவில்லை. குஷ்பு வந்து உங்க கட்சி வந்து சரியாக பயன்படுத்தல, அவங்க 4 வருஷத்துக்கு ஒருக்கா கட்சி மாறுறாங்க ஒலிம்பிக்ஸ் வர மாதிரி. முதல்ல டிஎம்கே, 4 வருஷம் கழிச்சு காங்கிரஸ், 4 வருஷம் கழிச்சு இப்ப பிஜேபி, இந்த 4 வருஷம் கழிச்சு பார்ப்போம். வை டு யூ ஈவன் டேக் திஸ் சீரியஸ்லி? பிரபலமாக சினிமா துறையில பிரபலம் அவ்வளவுதான், நாட் அ பப்ளிக் திங்கர். இது வந்து ஒரு பப்ளிக் தாட் லீடர் கிடையாது. அவர்கள் வந்து ஒன்று அந்த ப்ராப்ளம் காங்கிரஸ் இல்லையே, ஏன் இல்ல? அதனால இருக்காங்க சொல்லுங்க. அது வந்து கட்சியை விட்டு ஒருத்தர் போறது எங்களுக்கு மாதிரி அமைச்சர்களை தவிர வேற யார் இப்ப ப்ராப்ளமா இருக்காங்க காங்கிரஸ்ல? மக்கள் கூட்டத்தை இருக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் இனிமே எந்த இனிமே நீங்க சொல்றதை கேளுங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல வந்து யாரும் போய் மக்கள் கூட்டத்தெல்லாம் ஈர்க்கவே முடியாது. ஏற்பாடு செஞ்சாதான் எல்லா கூட்டமும் வரும். மோடிக்கு மட்டும் தானாவா கூட்டம் வருது, சோசியல் மீடியாவில் வேணா இருக்கலாம் மொழியே, நிஜத்தில் வாழ்க்கையில் போனால் அவரும் ஏற்பாடு பண்ணி தான் கூட்டம். எல்லா அரசியல் கட்சிகளும் தானா சேர்த்த கூட்டம் தான், எல்லா அரசியல் கட்சியும் தானா சேர்த்த கூட்டம். இனிமே பப்ளிக் உங்களுக்கே நல்லா தெரியும், இனிமே மக்கள் கொஞ்சம் முன்னாடி எல்லாம் மீடியா கிடையாது. ஒரு அரசியல் இவ்வளவு வெளிப்படையா பேசுறவங்க நெருக்கடி ஏற்படாதா? எனக்கு எந்த நெருக்கடியும் ஏற்படவே கூடாது, எனக்கு இதான் ஸ்ட்ரென்த்து, எனக்கு எந்த நெருக்கடியும் வரவே வராது. காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பதவிக்கு ஆசைப்படுறீங்களோ? அகில இந்தியமா தமிழ்நாடா? தமிழ்நாடு தான் கேட்குறேன். என்ன தலையில் எழுதியிருக்கோ அது வரும், வருங்காலத்தில் வரும் கண்டிப்பாக. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக எனக்கு அது வாய்ப்பை கிடைத்தால் நிச்சயமாக அதை எடுத்துக்கொள். காங்கிரஸ் கட்சியுடைய பலவீனமே உங்களை போன்றவங்க தான், அப்பா அமைச்சர் புள்ள அமைச்சர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் முன்மட்டுறாங்க. உண்மைதான் இந்த நான் வந்து உங்களை வச்சு நீங்கள் ஒத்துக்கிறேன்னே, இதில் என்ன நான் போய் நான் எங்கள் அப்பா பையன் இல்லாட்டி எனக்கு சீட்டை கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனாலே பல விமர்சனங்கள் வருது. நீங்களே எனக்கு பேட்டி எடுக்க மாட்டீங்க எங்கள் அப்பா பிள்ளையாட்டி இல்லாட்டி, உங்கள் டிவியே நான் என் திரும்பி பார்க்காது. ஏன்னா இதில் ஒன்றும் இல்லை, இப்போ நான் உங்களை அறிமுகப்படுத்தும் போது உங்களை தான் அறிமுகப்படுத்தினேன். அறிமுகப்படுத்தி அப்பா பேரை சொல்லி அறிமுகப்படுத்தும் படுத்தல. பட் ஆனால் இது இன்டர்வியூ யாருக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னீங்க, உங்க அப்பா ஒரு மணி நேரம் இன்டர்வியூ பண்ணுன்னு சொல்லிங்க, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். அதனால அதை நான் இன்டர்வியூ வந்த பிறகு தான் சொன்னேன், முன்னே இல்லை டினை பண்ணவே கிடையாது. நான் எங்க அப்பாவோட பையன் தான் சொன்னேன், அதுல அந்த மாதிரி குடும்ப வாரிசு தான் தரீங்க. உண்மைதாங்க அது. காங்கிரஸ் கட்சி மட்டும் இது காங்கிரஸ் கட்சி மீது மட்டும் வைக்கிற விமர்சனம் கிடையாது, இந்தியாவில் இருக்க எல்லா அரசியல் கட்சி மீது விமர்சனம் வைக்கலாம். ஏன் பாமக இவ்வளோ பேசுகிறாங்களே, அடுத்த தலைமுறை தலைவராக யாரை முன்னிறுத்துறாங்க? ஏன் டிஎம்கே கூட யார் அடுத்த தலைவராக யாரை முன்னிறுத்துறாங்க? எந்த கட்சி தான் பண்ணல அதை? எல்லா கட்சியிலும் இருக்கு. அதனால 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுக்க வாரிசுகளை கொடுத்ததுனாலதான் காங்கிரஸ் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிச்சு. யாரை கொடுத்திருந்தாலும் தோத்துருப்போம் 2019, அதான் யதார்த்த உண்மை. யாரை கொடுத்திருந்தாலும் தோத்துருப்போம். இந்தியா அப்படி கணிக்கலையே காங்கிரஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சுங்க, உன்னே ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருக்கேன், தோத்துருக்கேன். பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் கேண்டிடேட்ஸ் இரலவெண்ட்டுங்க, கட்சி தலைமை சின்னத்துக்கு தான் கூட்டணிக்கு தான் வாக்களிக்கிறாங்க, வேட்பாளர் பேரே தெரியாது. நீங்கள் ஒன்றும் சர்வே எடுக்கலாமே, நீங்கள் மெட்ராஸ் வெளியே போடுவோம், மெட்ராஸ்க்கு ஒரு தொகுதியில் நின்றுக்குவோம், எங்கேயா போய் நின்றுக்குவோம், ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்று உங்கள் தொகுதி எம்எல்ஏ பேர சொல்லுங்க, உங்கள் தொகுதி எம்பி பேர சொல்லுங்கன்னு பஸ்லேருந்து இறங்குறவங்களை கேட்போம், எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். முக்காசி பேர் தெரியவே தெரியாது. டெல்லிக்கு போங்க, எல்லாம் படித்தவன் இருக்கான்னு நினைக்கிறீங்க? யாருக்கு ஓட்டு போட்டான்னு கேட்டால் எல்லாம் கேஜ்ரிவாலுக்கு ஓட்டு போட்டான்னு சொல்லுவான். அவன் எங்களுக்கு ஓட்டு போட்டது சிதம்பரத்துடைய மகன் தான். இல்லை எனக்காக அதுக்காக ஓட்டு போடல, கை சின்னத்துக்காக, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்காக, தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வரக்கூடாதுன்றதுக்காக, மத்தியில் வந்து ஒரு மதச்சார்பின்மை அரசாங்கம் இருப்பதற்காக, ஹிந்தி இங்கே திணிக்கக்கூடாதுன்றதற்காக தான். நீங்கள் நின்றா கூட சிவகையில் ஜெயிச்சிருப்பீங்க. நீங்கள் நின்றுருந்தீங்கன்னா இந்த சவப்பு சட்டை போட்டு நீங்கள் நின்றா கூட, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போடாமல் நீங்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக டிஎம்கே கூட்டணி சார்பாக நின்றீங்கன்னு நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. அதான் யதார்த்த உண்மை. 2019 இது நான் எனக்காகலாம் மக்கள் ஓட்டு போட்டதை நான் ஏற்றுக்கவே இல்லை. நான் நின்ன கூட்டம், ஐ வாஸ் லக்கி டு கெட் எ டிக்கெட், அதனால நான் ஜெயித்தேன். நீங்கள் இப்படி வெளிப்படையாக பேசுறது உங்களுக்கு பலமாக இருக்கலாம், கட்சிக்கு பலமாக.
இதுல என்ன உண்மையை சொல்றதுல எப்படிங்க பலவீனம் ஆக முடியும்? When is the truth ever going to hurt anyone? நான் சொல்ல உங்க தலைவர்களே ஏத்துக்க மாட்டேறாங்க. பரவாயில்லை என்ன பண்றது? நான் அது கார்த்தி என்ன பண்றது? கார்த்தி உண்மையா பேசுவான், வெளிப்படையா பேசுவான். யாராவது ஒருத்தராவது உண்மையா பேசணும், யாராவது வெளிப்படையா பேசணும்ல. சரி, உறுதித்தன்மை, ஒரு நிலையான தன்மை, ஒரு போராடக்கூடிய தன்மை காங்கிரஸ் தலைவரிடம் இப்போது இல்லையே. என்னங்க ராகுல் காந்திட்டு இல்ல, ஒரு எலெக்ஷன் தோத்தாருனா நான் எனக்கு பதவி வேணான்றாரு. அதே மாதிரி தமிழகத்தை ஒரு தலைவர் இருக்கிறாரு, அவர் ஒரு எலெக்ஷன் தோத்தனா உடனே பதவியில இருந்து நீக்குறீங்க. உடனே தோத்தா நீ ஏன் பொறுப்பு ஏத்துக்கலன்னு கேட்பீங்க. அப்புறமேல பொறுப்பேற்றிட்டு விலகுறா, நீ ஏன் ஓடி போறேன்னு? இந்திரா காந்தி எல்லாம் வந்துட்டு தோல்விகள் வரும்போது எதிர்கொண்டு வெற்றியை நாட்டினாங்க. ராகுல் காந்தி அந்த உறுதித்தன்மை இல்ல, அப்படி சொல்ல முடியாது. அவருடைய நீங்க அந்த அவர் வந்து ராஜினாமா செய்யும் பொழுது என்ன சொன்னாருன்னா, எல்லாரும் பொறுப்பேற்றுக்கணும், முதல்ல நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்னார். அதனால அதுல ஒண்ணு தப்பே கிடையாது, அது ஒண்ணு தப்பே கிடையாது. நிறைய காங்கிரஸ் கட்சியில சில கருப்பாடுகள், அதாவது RSS சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அது உங்க ராகுல் காந்தியே சொல்லிக்கிறாரு, அது எந்த அளவுக்கு உண்மை அது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சாஃப்ட் ஹிந்துத்வாவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. அதில் எனக்கு வந்து கருத்து வேறுபாடு உண்டு. சாஃப்ட் ஹிந்துத்வாவெலாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு மதம் என்பது, மத விருப்பம் என்பது தனிநபருடைய விருப்பம், அதை வந்து அரசியலோட கலக்கக்கூடாது. ஆனால் அது கொஞ்சம் நார்த் இந்தியாவில் சிலருக்கு வந்து நம்ம சாஃப்ட் ஹிந்துத்வா பண்ண, தமிழகத்தில் இல்லையா எனக்கு தெரியல. எனக்கு இங்கே தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஒரு கிறிஸ்தவரோ ஒரு இஸ்லாமியரோ இல்லை, வைக்கவும் படல. தப்பு தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எப்போ பல மேடையில் வெளிப்படையாக சொல்லியிருக்கேன், நாங்கள் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை கேட்கிறோம், ஆனால் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது இல்லை என்று சொல்கிறேன். கடந்த பாராளுமன்ற தேர்தலையே 9 பேர் நின்னோம். 9 பேரில் ஒருத்தர் கூட இஸ்லாமிய சமுதாயத்தை, கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர் கிடையாது. இந்த சட்டமன்ற தேர்தலில் வெளிப்படை இப்போவே சொல்லிடுறேன், நான் என்ன சொல்ல போகிறேன்றதை இப்போவே சொல்லிடுறேன். எவ்வளோ சீட்டு காங்கிரஸுக்கு வருதோ அதில் வந்து குறைஞ்சபட்சம் 1/3 அந்த சீட்டாவது பெண்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்ற குரல் என்னுடைய குரல் கொஞ்சம் ஒலிக்கும், கண்டிப்பாக ஒலிக்கும். 2019 இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டது, திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு சீட்டு தரலன்னு ஒரு விமர்சனம் இருந்தாலும், பீகாரில் ஓவைசி இப்போ எடுத்த அந்த நடவடிக்கை மூலமாக ஒரு அச்சுறுத்தல் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு, இப்போ சீட்டு தரணும் இவங்களுக்குன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்குன்றாங்க, இது ஏற்றுக்கிறீங்களா? உண்மைதான். சி, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் இதில். ஒன்று, எங்கள் கட்சியில் இருக்கிற இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களுக்கு சீட்டு கொடுப்பது கிடையாது. பெரும்பாலான அப்படி ஏதாவது போட்டு மெஜாரிட்டியான அது இதுன்னு சொல்லி சொல்லி அவங்களுக்கு ரொம்ப சீட்டு கொடுப்பது கிடையாது. இரண்டாவது, இஸ்லாமிய அரசியல் கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிறோம். கூட்டணி வச்ச உடனே அந்த கட்சியில் ஆப்வியஸாக இஸ்லாமியர் தான் நிற்பாங்க. அவங்க அந்த நின்ன உடனே நம்ம கட்சியில் கூட்டணி சார், அதாவது இஸ்லாமியர் தான் சீட்டு கொடுத்துருமே, உனக்கு சீட்டு வேண்டாம்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகிடும்? நம்ம கட்சியில் இருக்கிற இஸ்லாமியர் என்ன நினைப்பான்? இந்த கட்சியில் இருந்தால் நமக்கு முக்கியத்துவம் வராது, நம்ம இஸ்லாமியர் கட்சிக்கு போயிடலாமே. அதுதான் ஓஏசியோட வளர்ச்சி. நாங்கள் முன்னிறுத்தணும் அவர்களை, அதை முன்னிறுத்தாவது எங்களுடைய தவறு. அந்த தவறை இந்த தேர்தலில் திருத்துவோம் என்று நான் நம்புகிறேன். பீகார் தேர்தலில் இனிமேல் வந்து ஓட்டு மிஷினில் வந்து யாரும் குற்றச்சாட்டு சுமத்தாதீங்கன்னு வெளிப்படையாக சொன்னீங்க. கண்டிப்பாக இதே கேள்வி நான் கேஎஸ் அழகிரிடம் கேட்டேன், அவர் வீடு பக்கம்தான் இருக்க, போய் அவர்கிட்ட போய் கேளுங்க. இல்லை, நான் வளர்க்குறேன்னா உங்கள் டிவியில் கேட்குறேன். பாருங்கள், இந்த மிஷினில் கோளாறுன்றதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மிஷினை வச்சு தான் நாங்கள் எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கிறோம், இந்த மிஷினை வச்சு தான் நாங்கள் எலெக்ஷன் தோற்றுருக்கோம். நான் மொழி கேட்குறேன், மிஷினில் கோளாறுன்றது யாரும் சொல்ல, மிஷினில் குளறுபடி செஞ்சு வாக்குகள் பெற முடியாது. முடியாது, மிஷினில் குளறுபடி செய்யவே முடியாது. ஏன்னு சொல்கிறேன், இந்த மிஷின் வந்து நெட்ஒர்க் கிடையாது. உங்கள் ஃபோனும் என் ஃபோனும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் ஒரு நெட்ஒர்க்கில் இருக்கிறோம், ஒரு டெலிகாம் நெட்ஒர்க்கில் இருப்போம், இல்லாட்டி ஒரு சாஃப்ட்வேர் நெட்ஒர்க், iOS ஆகலாம், ஆண்ட்ராய்டாக இருக்கலாம், அந்த மாதிரி நெட்ஒர்க்கில் கனெக்டு. இந்த மிஷின் வந்து கனெக்டட் கிடையாது, ரெண்டுமே இண்டிபெண்ட் மிஷின்ஸ். இந்த மிஷினை குளறுபடியே பண்ண முடியாது. ஒரு மிஷினை நீ நோண்டினா கூட இன்னொரு மிஷினில் ஒன்றும் பாதிப்பு வராது. இரண்டாவது, ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க, வேட்பாளர் பட்டியல்ன்றது கட்சிப்படி அந்த வேட்பாளர் பட்டியல் கிடையாது. எல்லாருமே சொல்லுவாங்க, நம்பர் 1 அமுக்குனா எல்லா ஓட்டும் நம்பர் 3 போயிடுது, நம்பர் 1 வந்து காங்கிரஸ் கட்சி, ஆனால் நம்பர் 3 வந்து பாஜக, நம்பர் 1 பட்டன் அமுக்குனோம்னா நேராக 3 போயிடுது அப்படின்னு சொன்னால் தப்பு. ஏன்னா ஒரு ஒரு தொகுதியிலையும் அந்த வேட்பாளருடைய ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் தான் நம்ம போடுறோமே தவிர கட்சிப்படி அந்த லிஸ்ட்டு வரது கிடையாது. வேட்பாளரோட லிஸ்ட்டு எப்போ தெரியும்? லாஸ்ட் டேட் ஆஃப் விட்ராவல் வரைக்கும் யாருக்குமே அந்த லிஸ்ட்டு தெரியாது. ஒரு தொகுதியில் ஒரு ஆனந்த் இருப்பார், இன்னொரு தொகுதியில் ஒரு ஜஹீர் இருப்பார், இன்னொரு தொகுதியில் ஒரு பாலு இருப்பார். ABZ தான் வரும், அது எந்த கட்சியில் அவங்க இருக்காங்கன்னு தெரியாது. அதனால் கட்சிப்படி ஆர்டர் கிடையாது. நேஷனல் பார்ட்டிஸ், ஸ்டேட் பார்ட்டிஸ், ரெக்கக்னைஸ் பார்ட்டிஸ்குள்ள ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் தான். ஏன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் எப்படி முன்னாடியே எப்படி ப்ரோக்ராம் பண்ணி அனுப்புறது? இந்த சென்ட்ரல் மெட்ராஸில் ஒரு ஆர்டர் இருக்கும், அந்த பக்கத்து தொகுதியில் இன்னொரு ஆர்டர் இருக்கும். இங்கே வந்து வேட்பாளர் நம்பர் 1 காங்கிரஸ் வேட்பாளராக இருப்பார், அந்த பக்கத்து தொகுதியில் வேட்பாளர் நம்பர் 2 காங்கிரஸ் வேட்பாளர். கெஸ்ஸிங் தானே? கெஸ்ஸிங் கிடையாது, இது ஃபேக்ட். இது இல்ல ஃபேக்ட்னா சில வல்லுநர்கள் சொல்றாங்க, ஒரு வல்லுநர் செய்ய முடியும், ஒரு வல்லுநர் வாய்ப்பு இருக்குன்னு கிடையவே கிடையாது. டெக்னாலஜி ரீதியாக வெளிப்படுத்துறாங்க, ஒன்றும் பண்ணல. எலெக்ஷன் கமிஷன் வந்து மிஷினை வச்சு காமிச்சு ஓப்பனாக சொன்னாங்க. வல்லுநர் சொல்றது போய் நீங்க சொல்றது உண்மையா? இந்த இது இதுல குளறுபடி செய்யலாம் சொல்றவர்கள் வல்லுநர்கள் கிடையாது. அப்படி வல்லுநர்கள் சொன்னால் அது போய் ஒருத்தர் கூட வரவே இல்லையே.
எலெக்ஷன் கமிஷன் நடத்துனாங்களா இல்லை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. எலெக்ஷன் கமிஷன் ஓப்பனாக வச்சாங்க, ஒரு டைம் கொடுத்து நாங்கள் மிஷினை வச்சிடறோம், யார் வேணும்னாலும் வந்து ஹேக் பண்ணி காமிங்கன்னு சொன்னாங்க. ஹேக் பண்ண முடியாது, இந்த மிஷினை ஹேக் பண்ணவே முடியாது. சார் என்ன மேஜிக் நடக்குது? பிஜேபி தொடர்ந்து வெற்றி, மக்கள் வாக்களிக்கிறான் ஜெயிக்கிறான், அதோட முடிஞ்சு போச்சு. அதிருப்தி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே நடக்குது, வெற்றி பெறுறாங்க. ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டத்தில் அவங்களுக்கு 35% வாக்குகள் தான். அவங்க ஒரு ஒரு முறையும் அவர்கள் நடத்துகின்ற அத்தனை செயல்பாடுகளும் அந்த 35% மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக நடத்திக்கிறாங்க. அவங்களுடைய அந்த 35% மக்களுடைய திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே விஷயம் ஆன்டி இஸ்லாமிக்காக இருக்கணும். இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பான செயல்பாடுகளை செய்து கொண்டே இருந்தார்கள் என்றால் இந்த 35% குறிப்பாக வட மாநிலங்களில் இருக்க 35% அப்படியே சாலிடாக நிற்கிது, அவ்வளோதான். அவங்க வாக்கு வங்கி ஒன்றும் கூடவும். ஒரே ஒரு கேள்வி, ஒருத்தர் கூட ஹேக் பண்ண முடியல. அதனால தயவு செய்து இது வந்து அவுட் ஆயிட்டு பிச்சு நல்லா இல்லன்னு சொல்ற மாதிரி இந்த மிஷின்ல எந்த விதமான பேசுறீங்க, அதற்கான ஆவணங்கள் வைத்து தான் நானும் உங்கள்கிட்ட பேச முடியும். அதுக்கு ஒரு விவாதம் வைக்கலாம், அது ஒரு அரை மணி நேரம் விவாதம் வைக்கலாம். அதை பற்றி முழுமையாக வல்லுநர் சொல்லக்கூடிய கருத்து ஒரு டிபேட் எப்படி பண்ணலாம்னா, ஒரு வல்லுநரை கூப்பிடுங்க, எலெக்ஷன் கமிஷன் ஒருத்தர் கூப்பிடுங்க, நாலு பேர் வச்சே பண்ணிடலாம். அதை நாலு எலெக்ஷன் கமிஷன்லையும் ஒருத்தர் கூப்பிடுங்க. எலெக்ஷன் கமிஷன் தயவுசெய்து நம்மளுடைய தேர்தல் முறையில் நிரூபிச்சா நிரூபிச்சுக்கோங்க. நிரூபிச்சதுக்கு அப்புறம் தானே பண்ணணும். நான் உலகம் நான் உலகம் உரண்டேன்னு சொல்கிறேன், நீங்கள் ஃப்ளாட்டுன்னு சொல்கிறீங்க. எனக்கு நான் உரண்டேன்னு சொல்கிறேன், நீங்கள் ஃப்ளாட்டுன்னு ப்ரூவ் பண்ணுங்க. இல்லை நீங்கள் நிரூபித்தா ஒரு கருத்து வந்துடும், நான் நிரூபித்தா நீங்கள் என்ன கருத்து? கருத்து நிரூபிச்சா நான் ஏற்றுக்கு தான் ஆகணும். நான் ஒன்றும் அவ்வளோ ஒன்று அவ்வளோ ஒன்று அரகண்ட் கிடையாது, அவ்வளோ ஒன்றும் அப்சனட் கிடையாது. நீங்கள் நிரூபிச்சு தான் நான் ஏற்றுக்கிறேன், நிரூபிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், கேட்டகோரிக்கலாக சொல்கிறேன், உங்கள் நேர்களுக்கு சொல்கிறேன், இந்த மிஷினில் எந்த விதமான கோளாறும் கிடையாது. தேர்தலில் ஜெயிக்கிறோம், தேர்தலில் தோக்குறோம். ஒரு ஒரு கட்சியும் 2014 நாங்கள் தான் ஆட்சியில் இருந்தோம், நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் ஆட்சி மாற்றம் வந்துச்சு. அப்புறம் எப்படி பிஜேபி அப்போ போய் கோளாறு பண்ணாங்க? அந்த வேலை நீங்கள் செய்யலைன்றாங்க, என்ன கதையாக இருக்குது? நாங்கள் அது அதெல்லாம் செய்ய அதை சொல்கிறதுக்கு அந்த நொண்டி சாக்க சொல்கிறதுக்கு கார்த்தி தயாராக இல்லை, அவ்வளோதான். சரி சரி, உங்கள் கட்சி மட்டும் இல்லை, நீங்கள் கூட்டியில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் பெரியார் கொள்கை திராவிட கொள்கைன்றாங்க, அவங்களும் சில சர்க்கிள் இருக்கிறதா விமர்சனம் இருக்குது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை வச்சு அவங்க திராவிட சித்தாந்த கொள்கைன்னு சொல்கிறாங்களே, அந்த லைனில் அவங்க இருக்கிறாங்களா ஸ்ட்ராங்காக? அவங்க தான் நான் அவங்கள தான் நான் கேட்கணும். எனக்கு கூட அந்த திராவிட சித்தாந்த கொள்கையில் நான் இல்லையா, அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா இல்லையான்னு அவங்க தான் முடிவு பண்ணணும், அவங்க தான் முடிவு பண்ணி. சரி, இதுவே ஒரு எனி ஐடியாலஜி இல்லை, எல்லா கட்சிகளும் பிஜேபி பாஜக பார்த்தோட சர்க்கிள் இருக்கிறாங்க, தன்னுடைய இடத்தை விட்டு நகர்றாங்கன்றாங்களே. அப்படிலாம் இல்லை. சரி, எல்லா ஐடியாலஜியுமே அப்படியே ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்காது, எல்லாமே கொஞ்சம் மாறிக்கிட்டு தான் வரும், எல்லாமே கொஞ்சம் நெபுலஸாக தான் இருக்கும், எல்லாம் கொஞ்சம் ஃப்ளூடாக தான் இருக்கும். அதனால் அப்சல்யூட் பொசிஷன்ஸ் அந்த காலகட்டத்தில் இருக்கிற பொசிஷன் தான் வருங்காலகட்டத்திலையும் இருக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் இந்த காலத்துக்கேற்பால் கொஞ்சம் மருவி மாறி வருவதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ரஜினிகாந்த் அரசியல் வருகை இல்லைன்ட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? சார், நான் ஈவெண்ட் சார், நான் ஈவெண்ட், இட் வாஸ் ஆல்வேஸ் அ நான் ஈவெண்ட். அது வந்து ஒரு ஒரு என்னை தெரிஞ்ச வரைக்கும் ஊடகங்களுக்கு தான் அது ஒரு பெரிய விஷயமா பட்டுச்சு, போல என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காங்கிரஸ் திமுக ஓட்டை பிரிப்பாங்கன்னா சொல்லப்பட்டது. சார், பேட்டிங்கே வராத பேட்ஸ்மேனை பற்றி இப்போ எதுக்கு பேச்சு? பேட்டிங்கே வரப்போகிறது இல்லை. செலக்ட் ஆகினார் வரேன்னு சொல்லி, இல்லை செல்ஃப் செலெக்ஷன் தானே, இன்னொன்று செலக்ட்லாம் ஆகலை, செல்ஃப் செலெக்ஷன் தானே. இது ஒரு நான் ஈவெண்ட், இது வந்து நான் இன்றைக்குமே அது வந்து ஒரு சீரியஸ் ஈவெண்ட்டாகவோ அது சீரியஸ் அக்கரண்ட் ஆகவோ நான் வந்து நான் கன்சிடரே பண்ணலை. அவர் வராமல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்து நல்ல முடியும். சார், வித்தியாசமான விளக்கங்கள் தரீங்க, இவிஎம் மிஷினில் பிரச்சனை இல்லைன்றீங்க, கண்டிப்பாக ரஜினி பின்னாடி பாஜக இருக்குன்றாங்க, அதுவும் இல்லைன்னு வெளிப்படையில் சொல்ல முடியாது. பாஜக தான் இருக்குது, உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை வச்சு நான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் இன்ஃபுரன்ஸ் தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள். சி, அவர் ஒரு ரிலக்டன்ட் அரசியல்வாதி தான், ஒரு இன்னொரு நான் அரசியலுக்கு வரணும், ஒரு கட்சியை நடத்தணும்ன்ற எண்ணமுடைய ஒரு அரசியல்வாதியாக என்றைக்குமே எனக்கு பட்டது கிடையாது. அப்பப்போ ஒரு அவருக்கு மனசில் பட்ட கருத்தை சில சமயங்களில் அவர் வந்து கொஞ்சம் ஆழமாக சொன்னார், அது கூட ஒரு கொஞ்சம் ஜாட மாடையாக தான் சொன்னார், எதுவும் இன்னும் ஒரு டீப் தாட்டோட ஒரு டீட்டெயில்டோடலாம் என்றைக்குமே எந்த பொசிஷனையும் சொன்னது கிடையாது. ஒரு அவர் சினிமாவில் வருகின்ற டைலாக் போல் மேலோட்டமாக சொல்லியிருக்கிறார். அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது, நான் ஏற்றுக்கிறேன். திரையுலகத்தில் அவர் வந்து ஒரு பெரிய வெற்றி அடைந்தவர், அதுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. அதனால் அவர் சொல்கிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் உள்வாங்கிக்கிறாங்க, அதுதான் அவரோட இம்பேக்ட். அதுக்கு மேலே ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு கட்சியையோ ஒரு அமைப்பையோ உருவாக்கி நாள்தோறும் அரசியல் செய்து நாள்தோறும் நடக்கும் நிகழ்வுகளுக்கு அவரால் என்றைக்குமே வந்து ஒரு கருத்தையோ ஒரு ஆழமான ஒரு ஒரு நிலையையோ விளக்கக்கூடியவராக எனக்கு அவர் பட்டது கிடையாது. அதனால தான் அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு நிர்வாகியாக வருவதற்கு அவர் ஏன் பாஜக பயன்படுத்தணும், ஏன் பின்னாடி இருக்கணும்? பாஜகவுக்கு எதையாவது ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், அது எனக்கு பிடிச்ச விஷயம் பாஜக. அதில் பாஜக எனக்கு ஒரே ஒரு பிடிச்ச விஷயம்னா எதையாவது ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க.
முதல்ல வந்து கங்கை அமரனை கொண்டு வந்து நெப்போலியன் வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம், அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுவாங்க. ஒரு பேசும் பொருளா இருக்காங்க, ஏதாவது ஒரு பேச்சு பொருளா இருக்கிறது எதையா ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 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 பாசிவாவே இருக்க மாட்டாங்க, ஒரு ஆக்டிவா எதையா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது எனக்கு பிடிச்ச விஷயம். அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாம் தப்பா இருக்கலாம், ஆனா எதையோ ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல வந்து அவங்க தமிழக காங்கிரஸ் எதுவும் பண்ண மாட்டேங்குது, அவங்க அளவுக்கு நாங்க பண்ணலன்றதை ஏத்துக்கிறேன். அதனால ஒரு அட்டெம்ட் தான் ரஜினிகாந்த் கொண்டு போய் கன்ஃபியூ, அவர் ரிலக்டன்டா இருக்கு. ஓரளவுக்கு பண்ணலையா, எதுவுமே பண்ணலையா தமிழகத்துல? யாருங்க காங்கிரஸ் கட்சி ஒண்ணுமே பண்ணன்றது எப்படி சொல்ல முடியும்? பேசும் பொருளா, பேசும் பொருளானா நீங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்களா? நாங்க உங்களுக்கு கவனிக்க வைக்கிற அளவுக்கு நாங்க செய்யணும், செஞ்சு காமிக்கிறோம். கொஞ்சம் சொல்லுங்க, ஒரு வாரத்துல என்ன நடந்துச்சு சொல்லுங்களேன். ஒரு வாரம் நடக்கிறானே, நாங்க வந்து விவசாயிக்கு போராட்டம் பெருசா பண்ணோம், எல்லா இடத்துலயுமே பெருசா பெரிய அளவுல தான் பண்ணோம். ஆனா அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உங்களுக்கு சினிமா நடிகர் வராரா வரலையான்றது அது உங்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்டா படுது. அதனாலதான் நீங்க உங்களுக்கு வந்து ஒரு டீப் பொலிட்டிக்கல் இஷ்யூஸை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு கிளாமரஸா கொஞ்சம் வந்து திரை உலகத்துல இருந்து யாராவது வராங்க, இப்போ குஷ்புவை பத்தி என்கிட்ட கேள்வி கேட்கறீங்க, அந்த மாதிரி ஒரு டீப் தாட் ப்ராசஸா இல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு டீப் திங்கரா ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கிறாங்களா? அவங்க கட்சியை விட்டு போனது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஈவெண்டா படுது. ஆனா நீங்க ஏன் விவசாய பில்லை பத்தி ஒரு வாரத்தை என்ன கேட்கல? நீங்க அதுக்காக என்ன போராட்டம் பண்ணீங்கன்னு என்ன கேட்கல? அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தான்னு கேட்கல? நீங்க வந்து வந்து லவ் ஜிஹா அதை பத்தி சட்டம் கொண்டு வந்திருக்காங்களா, அதை பத்தி நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு சினிமா நடிகர் போனாங்களா, சினிமா நடிகர் உங்க கட்சியில சேர்ந்தாங்களா, இதான் உங்களுக்கு படுது. அதனால நீங்க நான் கேட்கல, கேட்க வைக்கிறீங்க, நீங்க கேட்க வைக்கிறீங்கன்னா மீடியா அப்படி இருக்கு, உங்களுக்கு அதான் இன்ட்ரெஸ்ட், உங்களோட இன்ட்ரெஸ்ட் லெவல் அவ்வளவுதான். உங்களுக்கு ஒன்றும் டீப் பாலிசியை பத்தி என்ன வந்து இங்க கேட்கலையே? நீ தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா எதை வச்சு நீ மாத்துன்னு கேட்க மாட்டேங்கிறீங்களே? எந்த பேட்டியாளர் என்ன கேட்கறதே கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கேள்வி கேட்ட தலைவர் எப்போ வரீங்க? எனக்கு என்னைக்கு ஆகணும் என் தலையில் எழுதியிருக்கா, நீ கண்டிப்பாக ஆவேன், அதில் ஆகாமல் ஒன்றும் போக மாட்டேன். நான் அதை மாதிரி கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும், நீங்கள் ஏன் கூட்டணியில் இருக்கீங்க, இதே உங்கள் கட்சியில் வந்து இதை தான் கேட்குறீங்க நீங்கள். இல்லை ரஜினி பின்னாடி பிஜேபின்றீங்க, இது ஒன்லி கெஸ்ஸிங்கா, என்ன உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கு? ஒருத்தர் வந்து இவ்வளவு நாளாக ரசிகர் மன்றத்தை வச்சு ஒரு இயக்க அவர் மாதிரி வந்து எல்லாருமே சொல்லலாம். நான் கேட்குறேன் என்ன ப்ரூஃப் இருக்கு? ப்ரூஃப்னா என்கிட்ட என்ன டாக்குமெண்ட்ரி ப்ரூஃபாக இருக்கும்? அவர் வந்து ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் வந்து கொண்டு வந்து முன்னிறுத்துறாரு. அவர் காலையில் 11 மணி வரைக்கும் பிஜேபியில் இருக்காரு. அவருக்கும் ரஜினிகாந்துக்கும் என்ன சம்பந்தம்? அவர் என்ன ரஜினியோட நண்பரா? ரஜினிக்கு வந்து அவர் வந்து அவர் சித்தாந்த ரீதியாக ரெண்டு பேரும் ஒற்றுமைப்பட்டு பல நாள் பயணம் செய்திருக்கிறார்களா? இல்லை அவருடைய ரசிகர் மன்றத்தில் அவர் வந்து உறுப்பினராக இருக்கிறார். சத்யநாராயணன் ஒருத்தர் இருந்தார், எனக்கு தெரிஞ்சு ரசிகர் மன்றத்தில் நடத்திட்டு இருந்தார் நினைக்கிறேன். அவர் எங்கே போனார்னே தெரியல, பாவம். சத்யா சத்யான்னு எப்பவுமே முன்னாடி ரஜினி ஒரு பேட்டி கொடுத்தா சத்யா சத்யான பேச்சு வரும். இப்போ இந்த சத்யநாராயண பேச்சே யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் முதல்ல வருத்தப்பட்டதே இந்த ஃபியாஸ்கோவுக்கு சத்யநாராயணவை கேட்டு தான் நான் வருத்தப்பட்டேன். ஒரு நிறைவு கேள்வி, காங்கிரஸுடைய குடும்பத்தில் வந்தவர் ஜி கே வாசன் மூப்பனார், ஆனால் பாஜக கூட சேர்ந்துருக்கிறாரு, வருத்தம் தான். ஆனால் மூப்பனார் அவர்கள் பிரிஞ்சு வந்தாலும் நான் காங்கிரஸ் எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கலன்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கை சித்தாந்தத்தை உறுதியாக இருந்தார். ஆனால் இவருடைய பார்வை, இவருடைய நிலைப்பாடு அரசியல் எப்படி பார்க்குறீங்க? ஆர்கனைசேஷன்லாம் கிடையாது, தனி நபர் அப்படியே போயிட்டார் அது பக்கம், அவ்வளோதான். வருத்தம் தான் எனக்கு, அவர் போனது எனக்கு வருத்தம் தான். ரஜினியால் ஓய்ந்த பிறகு ரஜினி அலையே இல்லைங்க ஓயிறதுக்கு. சரி, ரஜினி அலையே இல்லை. சரி, இல்லை இப்போ சீமான் வந்துட்டு இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் எதிர்க்கணும், திட்டங்களை எதிர்க்கணும், ஆனால் அவர் ஸ்டாலினுக்கு சவால் விடுறாரு, ஸ்டாலினுக்கு எதிராக களத்தில் நிற்கிறாரு. ஆனால் சீமான் பின்னாடி பாஜக இருக்குன்னு ஒரு விமர்சனம் கருத்து இருக்கு. தெரியல, ஆனால் சீமானுக்கு வந்து அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி ஒரு ஒரு தொகுதியிலையும் ப்ளூ அது இருக்கட்டும், ஆனால் எதிர்க்கிறது நிலை பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தான் முதன்மையான நிலையில் இருக்கிறார். அதை அட்டாக் பண்ணா அவருக்கு ஒரு ஒரு பப்ளிசிட்டி பேர் வரும்ன்றதா பண்ணலாம். ஆனால் அது ஒன்றும் ஒரு சிக்னிஃபிகன்ட் இம்பாக்ட்லாம் ஒன்றும் இருக்காது. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் விளக்கமாக வீரியமாக பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தீர்கள். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி நேர்களை. மீண்டும் அடுத்த முரசு மன்றம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.